Hello friends, welcome back to our channel. In this channel, we will talk about past 24 hours, crypto market is buying a vault. We will talk about the market buying a vault. That's right. மறக்க முடியல. ஏன் அப்படி வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிட்காயினே 10% மேல வந்து டம்ப் ஆயிருச்சு, மற்ற ஆல்காயின்ஸ்லாம் 30%லாம் கூட வந்து டம்ப் ஆச்சு. ஸோ இந்த டம்ப்கான காரணம் என்ன, ஏன் அந்த அளவுக்கு பயங்கரமான டம்ப் இருந்தது அப்படிங்கிற பத்தி வந்து பார்க்க போறோம். இந்த டம்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10% பிளஸ் பிட்காயின் டம்ப் எல்லாமே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லாம் நடந்தது. ஆல்காயின்லாம் பயங்கரமா வந்து டம்ப் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து பேரிஷாக இருக்க மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து லோயர் ஹையா இல்லை இது ஜஸ்ட் ஒரு புல் பேக்காக மறுபடியும் மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் அப்படிங்கிறத வந்து இருக்குது மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதெல்லாத்த பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டாக வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா, என் பேர் அஜித், நீங்க பாக்குறது கிரிப்டோ நாலேஜ் தமிழ். சோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போது ஓவர்வியூ வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ எத்தனை பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிங்க தெரியல, கிரிப்டோ மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா $2 trillion மேலே வந்து இருக்குது. நம்ம இந்த டாப்பில் இந்த பிட்காயின் $65K வந்து இருக்கும்போது ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா $2.5 trillion அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நியர்லி இந்த ஆல்காயின்ஸ்லாம் பயங்கரமாக வந்து மூவ் அப்படிங்கிற வந்து பார்த்தனால, இந்த NFT கிரேஸ், இந்த NFT கேமிங் கிரேஸ் இதெல்லாம் பார்த்தனாலே கிட்டத்தட்ட நம்ம டாப்பில் என்ன இருந்தோமோ அந்த அளவுக்கு $2.3 trillion அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருச்சு கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா. சரி, இப்போது பிட்காயினோட ப்ரைசிங்லாம் வந்து பார்ப்போம். பிட்காயின் $45,000 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தேரியம் $3,000 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போது நேற்று பயங்கரமான சம்பவங்க, கிட்டத்தட்ட ஒரு $2.7 billion வந்து லிக்விடேட் ஆகிருக்குது. மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் ஹீட்டடாக தான் வந்து இருந்தது. நீங்கள் இந்த ஃபண்டிங் ரேட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 0.2-0.5 சில ஆல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NFT கேமிங் ப்ராஜெக்ட் மெயினாக இந்த ஆலிஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிவியராக வந்து டம்ப் ஆச்சு. ரொம்ப ஹைலி லிவரேஜாக வந்து இருந்ததுங்க அந்த ஃபண்டிங் ரேட் வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பயங்கரமான லிக்விடேஷன் அப்படிங்கிற நேற்று வந்து பார்த்துருந்தோம். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் எந்த விதமான ஆல்காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலை. என்னோட ஸ்பாட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் ஃப்ளிப்ஸ் மாதிரி ட்ரேடுக்காகவும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐசிஓஸ் ஆப்வியஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக அதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு அப்டேட் அப்படிங்கிறத வந்து ஒரு வாரம் முன்னாடி வந்து கொடுத்துருந்தேன். ஆல் சீசன் இன்கமிங்னு ஜஸ்ட் சும்மா தான் இந்த டைட்டிலில் இருக்குது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்காயின் சப்போஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா ஆல்காயின் இந்த BTC டாமினன்ஸும் அப்படி தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து மேபி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான லிக்விடேஷன் அப்படின்னு நேற்று சந்திச்சிருந்தோம். ஆல்காயின்ஸ்லாம் பயங்கரமாக வந்து நம்பாச்சுங்க. சும்மா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சில ஆல்ஸ்லாம் வந்து 30-40% டம்ப் ஆச்சு. ஸோ அதில் மெயினாக இந்த ஆலிஸ் பேக்கு இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் வந்து டம்ப் ஆச்சுங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு போல் வந்து வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல்காயின்ஸ்லாம் இப்போ ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அதெல்லாம் பற்றி வந்து சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்சால்வடாரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சால்வடார் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து பிட்காயின் வந்து லீகல் டெண்டராக பாஸ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம். நேற்று ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது டேக் பிளேஸ் ஆச்சு. ஸோ அதனால் மேபி இது வந்து செல் த நியூஸாக கூட வந்துருக்கலாம். ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பம்ப் அப்படிங்கிற வந்து இருந்துடும். அந்த ஈவெண்ட் வந்து டேக் பிளேஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈவெண்ட் டேக் பிளேஸ் ஆகிற அந்த சமயத்தில் வந்து டம்ப் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற வந்து இருக்குதுங்க. அது என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டடாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வாரங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் கேண்டில்ஸே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ வீக்லியிலே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை க்ரீன் கேண்டில்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தோம். ஸோ டே கேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான க்ரீன் கேண்டில்ஸ் தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைசிங் வெட்ச்லேருந்து பிரேக் ஆகி இந்த சைட்வேஸில் வந்து போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால் ஒரு காரணம் இல்லை, நிறைய ரீசன்ஸ், மல்டிபிள் ரீசன்ஸ்
டைவர்ஜன்ஸ்னால நேற்று மார்க்கெட் வந்து டம்ப் அப்படிங்க வந்து பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் பற்றியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 65K dollars வந்து இருக்கும் போது நம்ம இந்த ஆர்எஸ்ஐயில் பேரஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தோம். எங்கேயும் கைண்ட் ஆஃப் சிம்லராக வந்து அந்த பேட்டர்ன் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியுது நம்மளால். ஸோ அதனால் கூட இந்த டம்ப் அப்படிங்கிற வந்து இருக்கலாம். அங்கே இதெல்லாம் தான் பாசிபிள் ரீசன்ஸ். டம்ப்க்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் அப்படிங்கிற வந்து இருந்தது, நிறைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற வந்து இருந்தது மார்க்கெட் கீழே போகிறதுக்கானதாக. என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியாதனால நான் எல்லாமே என்னோடய டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த டம்ப் வந்து எந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, அகெயின் நம்ம அப் மூவ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்ததுங்க. பட் இதை ஒன்ஸ் இந்த பிட்காயின் வந்து இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். சரி, இப்போ இங்கேருந்து டம்ப் ஆச்சுன்னா எந்த இடத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து எடுக்கும் பிட்காயின் வந்து, எந்த இடத்துல எது கீழே வந்து ஃபால் ஆனால் நம்ம வந்து பயப்படணும், அதை பற்றி வந்து சொல்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து பிட்காயின் வந்து ஃபால் ஆச்சுன்னா அரௌண்ட் 43K dollars 42,500 dollars அந்த ரேஞ்சில் மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிற வந்து இருக்குங்க. அதுக்கும் கீழே வந்து போச்சுன்னா அகெயின் நம்ம 38K dollars 37K dollars அப்படிங்கிற வந்து பார்ப்போம். சப்போஸ் இந்த இடத்துல இந்த நான் சொல்லியிருந்தால 43K dollars அந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்து போச்சுன்னா அகெயின் இந்த 48K to 50K dollars அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். பட் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக வந்து டம்ப் ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக ரீக்ளைம் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பர்டிகுலர் வீக் வந்து ரொம்ப வால்டைலாக வந்து இருக்குங்க. பிட்காயின்கான அப்டேட் இப்போ வரைக்கும் இது தான். நான் கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ மேஜராக எல்லாம் பிட்காயினோட ஆல்காயின்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஆல்காயின்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ ஆல்காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண சொன்னதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் இந்த இடத்துல ஒரு ரைசிங் வெஜ்லேருந்து பிரேக் ஆகி கீழே வரும்போது நம்ம பியூட்டிஃபுல் மூவ் அப்படிங்கிற ஆல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். நிறைய 2x 3x 5x வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல தான் அந்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பூம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனில் வந்து இருக்குங்க பிடிசி டாமினன்ஸ். ஸோ அதனால் நிறைய ஆல்காயின்ஸ் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அதனால தான் நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டவுன் ஃபால், பயங்கரமான பிளட் பாத் அப்படிங்கிற ஆல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஆலிஸ்லாம் வந்து பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு $20 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ $12 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ ஆல்காயின்ஸில் நீங்கள் இன்னமும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் ஆல்காயின்ஸில் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மேஜர் சப்போர்ட் ஜோனில் எந்த பவுன்ஸ் ஆச்சா இப்போ இந்த பிசிடிசி டாமினன்ஸ் வந்து, அதனால் ஓவரால் வந்து ட்ரெண்ட் வந்து பேரிஷாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு குயிக் ஃப்ளிப் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு 2x ஒரு லோ கேப்பில் அந்த மாதிரிலாம் வேணும்னா வந்து பண்ணிக்கலாம். பட் ஆல் காயின்ஸ்ல அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறாதீங்க, ஓகேங்களா? இதுதான் நான் வந்து சொல்ல வரேன் மேஜரா வந்து. ஸோ இதுதாங்க ஆல் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க விஷயம். ஸோ எத்தேரியமும் பயங்கரமான ஃபால் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்களா எக்ஸாக்ட் இந்த இடத்துல வந்து டச் ஆயிருக்கு இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்து. ஸோ இதுதாங்க எத்தேரியமும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி எப்படி மூவ் ஆகுதோ அதை பற்றி தான் வந்து மூவ் ஆகும். சரி, இப்போது இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்ப்போம். டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும் இங்கே ஹையர் லோ அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. மேபி நான் இங்கே வந்து சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் வந்து இந்த நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போனால் நம்ம பியர் மார்க்கெட் அப்படிங்கிற வந்து பார்ப்போம் பெரிய லெவலில் அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்களா ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு மேபி இந்த இடத்துலேருந்து கூட நம்ம மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹியூஜ் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பெரிய லெவலில் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சில ஆல்காயின்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கும். இப்போது அவலான்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவலான்ச்சி எக்கோ சிஸ்டம் பயங்கரமாக வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து பூம் ஆச்சு. சொல்லோனா பயங்கரமாக, சொல்லோனாவோட ப்ரைஸிங்காக இருக்கட்டும், சொல்லோனா எக்கோ சிஸ்டமில் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் பூம் ஆச்சு. மேபி நெக்ஸ்ட் வந்து ஜில்லிக்கா இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம், நியர் ப்ரோட்டோக்கால் இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம்ஸ் வந்து பம்ப் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. அதை தான் நான் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இப்போதைக்கு இருக்க நம்ம ப்ரிவைல் ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷனு. நெக்ஸ்ட் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது இந்த எல்சால்வடார் ஈவெண்ட் வந்து. இன்னும் ஒரு சில முக்கியமான நியூஸஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக் வீடியோ பண்ண நினைக்கிறேன். நிறைய மல்டிபிள் விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ரீசனுங்க. இதனால் கூட மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கலாம். எஸ்இசி த்ரெட்டன்ஸ் டு சீவ் காயின் பேஸ் ஓவர் கிரிப்டோ லெண்டிங் ப்ரோக்ராம். ஸோ பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் அப்படிங்கிறது வந்து US-based சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ இந்த காயின் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட
லெண்டிங் ப்ரோட்டோக்கால் லெண்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணுறதா வந்து இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து அதை வந்து சீவ் பண்ணியிருக்காங்க. எஸ்இசி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அலிகேஷன் அப்படிங்கிற வந்து காயின் பேஸ் மேலே வந்து இருக்குது. ஸோ இதனால் கூட இன்சைடர்ஸ்னால் இந்த விஷயம் தெரிஞ்சு முன்னாடி ஒரு சில இன்சைடர்ஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து கூட சொல்கிறாங்க. ஒன்று அந்த எல்செல்வரோட செல் த நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, அப்படி இல்லைனா இந்த இன்சைடர்ஸ் டம்ப்பு, அதுவும் இல்லாமல் இந்த ஃபியூச்சர்ஸ் ஃபண்டிங் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கலாம். ஒரு ரீசன் ரெண்டு ரீசன் அப்படிங்கிறது வந்து இல்லைங்க. சரி, ஸோ இதுதாங்க மேஜரான ஒரு த்ரெட்டாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பியர் மார்க்கெட் கூட வந்து லீட் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர். இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணியே வந்து ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம், அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிற வந்து சந்திச்சிருக்காரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், நான் எப்போவுமே வந்து சொல்கிறது தான், அன்னோன் ப்ரோட்டோகால்ஸில் அன்னோன் இந்த ஹை ரிஸ்க் இருக்க இந்த டிஃபை ஃபார்மிங்காக இருக்கட்டும், தெரியாத ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமான இருக்க ப்ராஜெக்டை வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஃபண்ட்ஸ் அப்படிங்க வந்து திருட்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $500 நம்ம வந்து சொல்லியிருந்தார், பெரிய ஹியூஜ் லாஸ் அப்படிங்க வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், அது அவருக்கே தான் இந்த லாஸ் அப்படின்னு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடி வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து வாங்கியிருந்தார், நெக்ஸ்ட் அடியே வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து நேற்று ஹியூஜ் டம்ப் அப்படின்னு வந்து பார்த்தனால செகண்ட் அடி அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட $700 என்னமோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாராமா, ஓவரால் வந்து $2000 வந்து வச்சுருந்தாருங்க. அந்த ஹேக்கில் வந்து ஒரு $800-$500 மேலே வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் ஃபண்ட்ஸ் எடுத்து போய் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம், அந்த ஹேக்கில் விட்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது கிட்டத்தட்ட $200 லிவரேஜ் வந்து மார்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு மார்ஜின் வந்து எடுக்கிறது கரெக்டாக வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற வச்சிருக்கட்டும், இவ்வளோ பெரிய பொசிஷன்லாம் வந்து எடுக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கரெக்டாக பொசிஷன் சைசிங் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். ஸோ பயங்கரமான லிக்விடேஷனால் ஹெவியாக வந்து அடி வாங்கியிருக்காரு. ஸோ $700 வந்து பார்த்தீங்கன்னா $20 ஆயிருச்சாமா, அவரோட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ $2000 கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து ஹேக், அது மட்டும் இல்லாமல் லிக்விடேஷனால் $20 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸில் ரிஸ்க் ஆப்வியஸாக வந்து இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறது, உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி போகிறத விட இந்த ஃபியூச்சர்ஸ் இதில் கொஞ்சம் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலெட் அப்படிங்கிறது வந்து அன்னோன் வெப்சைட்ஸ் கூடலாம் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போதும் பார்த்து பண்ணுங்கள், கரெக்டாக எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு சில ஆர்டர்ஸ் அப்படிங்கிற வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். எதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக ஜில்லில் வந்து ஒரு ஆர்டர் அப்படிங்கிற வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஜில் வந்து அரௌண்ட் இப்போது ஒரு 0.99 cents அந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஜில் எக்கோ சிஸ்டம் மேபி பயங்கரமான பூம் அப்படிங்கிற ஆகலாம். அப்புறம் கரூராலையும் ஒரு ஆர்டர் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் இப்போ இருக்க அப்டேட்டு. அண்ட் பிடிசியிலலாம் கூட ஒரு சின்ன ரொம்ப சின்னதாக ஒரு ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிற வந்து எடுத்திருந்தேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ டுடே கைஸ். என்னை இது வரைக்கும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டே வந்திருப்பேன். 1000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா கிவ்அவே அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி முன்னாடியே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைசிங் வேஜ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் வந்து டச் ஆயிடுச்சு, ஆல் காயின்ஸ் மேபி எக்ஸிட் ஆகிறத வந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் ட்விட்டர்லேயும் அது என்ன டெலிகிராம்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய் பாய், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.